Hi friends, இன்னைக்கு நம்ம இறால் முட்டை வறுவல் எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு 2 ல இருந்து 3 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. திரும்பவும் இதை தட்டு போட்டு மூடி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இறால் நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 முட்டையை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வேக வச்ச முட்டைக்கு பதில் முட்டையை உடச்சிட்டு ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான இறால் முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.